ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா குமுட்டிக்காயை பற்றி. ஆனால் அது குமுட்டிக்காயை பற்றி சொல்கிறாங்களே நினைக்காதீங்க, அது ஒரு வகையான மூலிகை விஷயங்க. அந்த குமுட்டிக்காய் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இது நோய்களையே குணமாக்கும், அது நோயை குணமாக்கக்கூடிய தன்மைகள் அந்த குமுட்டிக்காய்க்கு நிறைய உண்டு. சரிங்களா? அப்போ ஒருவேளை அந்த குமுட்டிக்காய் பற்றி தெரியணும்னா நான் வேணால் அந்த டைட்டில்லையே அந்த ஃபோட்டோ சொல்கிறேன், எங்களோட அன்பர்கள்ட்ட சொல்கிறேன், எங்களோட டீமில் அவங்கள போட சொல்கிறேன், அதுதான் குமுட்டிக்காய். சரிங்களா? அந்த குமுட்டிக்காய் அதை போட்டிருக்கிறத பார்த்துக்கோங்க. அந்த குமுட்டிக்காயினால் என்ன கிடைக்கும்? இது வந்து நோய் சம்மந்தமாக, இப்போ ஒரு பிரச்சனைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, வயிறு சம்மந்தமாக ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நம்மளோட சித்தர்கள் விட்டுட்டு போனதுங்க, புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிசன் எடுத்தே பழகிட்டோம்னா ஒரு ஸ்டேஜில் வந்து உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டோம், பண்ணிக்கும் பொழுது உணவே மருந்தாக மாறும் பொழுதும் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கும் பொழுது உடல் ஸ்டெபிளைஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் சைடு எஃபெக்டே கிடையாது. சரிங்களா? அப்போது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ, வயிற்று புழுவோ, இல்லைன்னா வயிற்று வலியோ, அந்த மாதிரி வயிறு சம்மந்தமான ஒரு உபாதைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குமுட்டிக்காவை ரெண்டாக எடுத்து, சரிங்களா, அந்த ரெண்டாக எடுத்துகிட்டு அந்த வயிற்றில் தேய்ச்சி வேணால் பாருங்கள். நான் சொல்கிறத இது நீங்கள் அமைதியாக படுத்துக்கணும். அந்த குமுட்டிக்காவை நல்லா தேய்ச்சிங்கன்னா அது அதனால் கசக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அப்படி கசக்கும். நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ கசப்பாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது, பட் அதெல்லாம் நீங்கள் மருந்தாக நினச்சிக்கணும். அதை தேய்ச்சிக்கும் பொழுது அந்த வயிறு சம்மந்தமான நோய்கள் சரியாயிடும். அப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சூடு நாளையோ இந்த மாதிரி விஷயங்களில் கொப்பளங்கள் வரலாம், மூஞ்சிக்கு போட வேண்டாம். உடம்பில் ஏதாவது ஒரு இடத்துல வந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பட்டு போயிடும். அது அவ்வளோ சக்தி உள்ளதுங்க. அதே மாதிரி சில பேருக்கு இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் ஒரு வகையான சிலந்திகள் சொல்லுவாங்க, நரம்பு சிலந்தின்னு சொல்லக்கூடிய தன்மைகள், அதனால் வரக்கூடிய சில ஒரு விஷத்தினால் வரக்கூடிய தன்மைகளும் அதில் வருங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கு பொறுக்காக சில பேருக்கு இருக்கும், பொறுக்கு பொறுக்காக இருக்கும்னா காலில் பார்த்திங்கன்னா புண்ணு 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 மாதிரி இருக்குங்க. அப்போ அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது வெடித்தவங்க பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி எரியும். நான் சொல்கிறது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, அதை எடுத்து அந்த அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சிட்டு வரும்போது அந்த பொறுக்குனால் வரக்கூடிய கருப்பு கலரில் இருக்கிறதும் அதில் உள்ள விஷங்கள் வந்து அழிச்சிருதுங்கிறது தான் உண்மை. ரைட். இதை வந்து தாந்திரிக ரீதியான பிரயோகத்துக்கு என்னென்ன பண்ணலாங்க, இந்த மூலிகையை பண்ணலாம்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேங்க. இந்த குமுட்டிக்காயை எடுத்து என்ன பண்ணுறதுங்க, இதை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பிறந்த நாளில், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாள் பிறந்திருப்பீங்க, இந்த நாளில் என்ன செய்யணும்னா தலை சுற்றுறது, எப்படி நம்ம திருஷ்டி கழிக்கிறோம்ல இதே மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி தலையை 27 தடவை, இது என்னடா எப்போ பார்த்தாலும் 27 தடவை சொல்கிறீங்களே, நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க. 27 தடவைங்கிறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை அன்பர்களே, 27 நட்சத்திரம் இருக்கிறனால 27 தடவை சுத்த சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான். அப்படிங்கும் போது 27 தடவை கிளாக் வைஸில் மனசார நீங்கள் நினச்சிட்டு, அப்போ நீங்கள் என்ன மனசுக்குள்ள சங்கல்பமாக நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னா, எனக்கு நல்ல விஷயங்களே நடக்கணும் அப்படிங்கிறத நினைங்க. என் கெட்டதெல்லாம் என்ன விட்டு போகணும், கெட்டதெல்லாம் போகணும், அந்த கெட்டதையே கூப்பிட்டுட்டே இருக்கும்போது கெட்டது தான் வரும். சரியா? அதனால் அப்படி நினைக்காம எனக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு பாசிட்டிவான மனசை மட்டும் நினச்சிட்டு தலையை 27 தடவை சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா தூக்கி போட்டலாம். தயவு செஞ்சு தூக்கி போடும்போது ரோட்டில் போடாதீங்க, ஒரு கவரில் போட்டு யார் கால் படாத இடத்துல, ஒரு டிச்லேயோ இல்லைன்னா தட் இஸ் லைக் ஒரு குப்பை போடக்கூடிய இடங்கள்லையோ கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி இதை இன்னொரு வகையாகவும் பண்ணலாம். நீங்கள் தொழில் ஸ்தாபிதத்துலேயோ இல்லைன்னா உங்கள் வீட்லேயோ நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை ரெண்டாக வெட்டிட்டுங்க. அதில் எப்படி எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் வைப்போமோ அதே மாதிரி இதை கொண்டு போய் அதில் வச்சுட்டு நீங்கள் வச்சு பாருங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா தீய சக்திகளை விரட்டிடுங்க. சரிங்களா? தீய சக்திகளை விரட்டும். அதே மாதிரி கண் திருஷ்டியை காலி பண்ணும். காலி பண்ணுன்னா அது திருஷ்டி தானேங்க. இப்போ நம்ம பண்டைய கணக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்லுனால் கூட அடி வாங்கும்பாங்க, ஆனால் கல்லடி கண்ணடி வாங்காதான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே ஒரு சில பேர்கிட்ட பேசி பாருங்கள் அன்பர்களே. இப்போ நான் வந்து கார் வாங்கியிருக்கேன், நான் வந்து இப்போ பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். அது பிஎம்டபிள்யூவா அப்படிம்பாங்க, ரியாக்ட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஓ இஸ் இட் அப்படிம்பாங்க, அது திருஷ்டி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, இது அப்படியே அது செடிமெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்துட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன ஆகிடும் ஒரு ஸ்டேஜில்னா உங்களுக்கு செய்யக்கூடிய தடைகளை கொடுத்துட்டே இருக்குங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் இருந்துட்டு இருக்கு, தீய சக்திகள் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா இந்த தாந்திரிக பிரயோகத்தோடு சேர்ந்துட்டு
உங்களோட ஜாதகத்தையும் நீங்கள் போய் உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு ஒரு கன்சல்டேஷன் லெவலில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்குள்ளே வழிபாடுகளை தெரிஞ்சு அதை சரி செஞ்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் ஒவ்வொரு டைம் ஜாதகத்துக்கு சொல்கிறது காரணம் என்னன்னா, சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவகிரக அரசர்களே. அரசர் அரசர் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிரகங்கள் அந்த நவகிரக அரசர்கள் நினைக்கும் பொழுது பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ சில பேர் சொல்கிற மாதிரி அஞ்ஞானத்தோட சில பேர் அவன் இவன் சனி ராகு அவன் இருக்கானே என்ன அவர்னா நமக்கு என்ன வேலைக்காரரா கிடையாது. அவரெல்லாம் நினச்சா அப்படிங்கிறதுக்குள்ளே ஒருத்தர் உச்சாணி கொம்புலையும் உட்காத்தி வச்சுருவார். அவர் நினச்சாருன்னா ரோட்டுக்கும் இழுத்துருவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் அவர்களுக்குள்ள மரியாதைகளே அவர் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம தப்பாயிடாது. அப்போது அவங்க அதையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பரவாயில்லையா நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைப்பார்கள். புரிஞ்சுக்கோங்க, நவகிரகங்கள் நம்மளை சுற்றியே தான் இருக்காங்கிறதையும் மறந்துட வேண்டாம். ஸோ இப்போ அந்த நவகிரக ரீதியாக சில கோளாறுகள் எப்படி எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜாதகத்தில் கிரக அடைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப வீட்லேயோ மகர வீட்லேயோ நிறைய இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரிங்க, அதில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் சரிங்க, தடைகள் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அடைவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே கிரகங்களோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் சஞ்சாரங்கள் வந்து சந்திரனோடையோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க செவ்வாயோடையோ சேர்ந்து போகும் பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தீய சக்திகள் வந்து அவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மைகளும் அதனால் அந்த திருஷ்டினாலையும் சில ஒரு தப்பானவர்கள் செய்த சில சாபங்கள்னாலையும் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றதும் உண்மையே. அதனால தான் ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது மாற்றங்கள் கிடைக்கும். இதை நான் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் செஞ்சு பாருங்கள், இந்த ஜாதகத்தையும் சரி பண்ணிக்கோங்க, ஜாதக ரீதியான விஷயங்களையும் சரி செஞ்சுட்டு இப்போ நான் சொன்ன அந்த குமுட்டிக்காயை எடுத்து இந்த இது விஷயத்தையும் செய்யுங்க. கண்டிப்பாக உணர்வு ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், அதுக்கான பாதை கிடைக்கும். அப்போ அந்த பாதைகள் கிடைக்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆம்பிளிஃபை பண்ணோன்னா, இது நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்யவே எல்லா விஷயங்களும் மாறிண்டே இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஏன்னா ஜெயிக்கிறவங்க சில விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க அன்பர்களே, அப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வெற்றியடைய விஜய் சேது நாராயணனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது வந்து சில பேர் செஞ்சு சில பேருக்கு பலிக்கலைன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். வெறும்னா இதை மட்டும் பண்ணும்போது 50% பலன் கிடைக்கும், ஜாதகத்தையும் சேர்த்து அதை சரி செஞ்சுட்டு பண்ணும்பொழுது முழு பலன் கிடைக்குதுங்கிறது உண்மை. அதே மாதிரி இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் வழிபாடுகள் சம்மந்தமான விஷயங்களும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணும்பொழுது அதில் நெருக்கி நான் ஒரு வீடியோ கிட்ட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே, அதையும் நீங்கள் கண்டு கழிக்கலாம். அதே மாதிரி கண்டு நீங்கள் பயனடையலாம். அதோடு சேர்த்து உங்களோட நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க உங்களால் ஒரு சில பயனடையும் பொழுது அவங்களும் வெற்றி பெறுறாங்கன்றது தான் யதார்த்த உண்மை. ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லிட்டு வரும்போது சில பேர்லாம் கால் பண்ணி டெய்லி ஒரு 10 பேர் கூப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது, நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னா, இன்னும் நிறைய செய்யணுங்கிறதுனால தான் அந்த உந்து சக்தி கிடைக்கிறதுனால தான் பண்ணுறோம். அதை தான் திருப்பியும் சொல்கிறேன், அது ஒரு வகையான புண்ணியமே சரிங்களா. அந்த மனசார உங்களை அவங்களும் வாழ்த்தும் பொழுது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இதோட சேர்த்து இந்த வழிபாடுகளோடு சேர்த்து எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது தான், இடையில நான் நிறைய விட்டுட்டிங்களே உங்கள் ஸ்டைல், நீங்கள் குலதெய்வத்தை சொல்ல விட்டுட்டிங்களே, சில பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி. குலதெய்வத்தை வழிபடுறதுங்கிற பெருமை கிடையாது, குலதெய்வத்தை வழிபடுறதுங்கிறது நம்மளுடைய கடமை, அது டெய்லியே செய்யணும். இந்த குலதெய்வ வழிபாடு எப்பயுமே சொல்கிறது தாங்க, விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும். நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி, சைவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி, விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடு பண்ணிக்கணும். இந்த இஷ்ட தேவதா வழிபாடுகள் பண்ணிவிட்டு அந்த கிரக ரீதியான என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணும்போது 100% நீங்கள் ஜெயிப்பீங்கன்றதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.